பெட்ரோல் தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்க. நம்ம இப்போது விற்பனை பதிவுக்கு வந்திருக்கிறோம். கட்டு சேவல் பார்த்திங்கன்னா நம்ம ராமண்ணகிட்ட வந்து விற்பனைக்கு இருக்குது. ஆனால் இப்போது நம்ம கையில் இருக்கிறது என்ன சேவலுங்கன்னா, இப்போது பிரதர் இந்த சேவலினுடைய நிறம் பார்த்தீங்கன்னா மயில் பூதி பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, சேவல் பார்க்கறதுக்கு கொஞ்சம் விடையோட டைப்ல இருக்கும், அதனால வந்து பாத்தீங்கன்னா பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் நிறம் பாத்தீங்கன்னா பச்சை காலுங்க. சரிங்க, கால் நிறம் பாத்தீங்கன்னா பச்சை காலுங்க, குருவி போங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பழைய இனவழி கோழியாட்டு இருக்குங்க. ஃபேஸ் கட்டு உடல் அமைப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா பழைய இனவழி கோழியாட்டு இருக்குங்க. சரிங்க, இப்ப இவங்க பாத்தீங்கன்னா சேல்ஸுக்கு இருக்குங்க. சரிங்க, இப்ப இவங்க பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிடலாம். சரிங்க, ஏஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 11 மாசம் 12 மாசம் தான் இருக்குங்க, எலம்பு தான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரீடிங்க்கும் பாத்தீங்கன்னா செட் பண்ணலாம். இல்ல சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து வேற எந்த யூஸுக்குனாலும் பாத்தீங்கன்னா. நம்ம பாத்துட்டு இருக்கிற சேவல் நிறத்தை பத்தி சொல்லுங்க ப்ரோ. பிரதர் இந்த சேவலினுடைய நேரம் பாத்தீங்கன்னா காகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, கால் நிறம் பாத்தீங்கன்னா பொன்றை காலுங்க. சரிங்க, அதாவது மஞ்சள் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. பொன்றை காலுங்க, கால் பாத்துக்குங்க, கால் பாத்தீங்கன்னா பொன்றை காலுங்க. வால் பாத்தீங்கன்னா லைட்டா பாத்தீங்கன்னா தூக்கு வால்ல நல்ல கொத்து வால் டைப்ல நல்ல நீட்டு போக்கா இருக்குங்க. சரிங்க, வெடிவால் காகம்ங்க. இதோட நிறம் பாத்தீங்கன்னா வெடிவால் காகுங்க. மத்திப்பூங்க, இவங்களோட டைப் பாத்தீங்கன்னா நல்லா பழைய கோழிங்க. இவங்களோட தாயெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 9 வருஷம் ஆச்சுங்க ஏஜ் எல்லாம். ஓ சரி, அந்த பொட்டைக்கு இறங்கினதுங்க. சரிங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கோழிகள் எது எடுக்கிறது கிடையாதுங்க. நம்ம தாய் கோழி குஞ்சுகளையே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிக்குதுங்க. சரி, இவங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4.5 கிலோ இருப்பாங்க. 4.5 கிலோ கேரண்டியா, 4.5 கிலோ இருக்காங்க. ஃபியூச்சர்ல ஒரு 5 கிலோ கேரண்டியா வருங்க. ப்ரீடிங்க்குனால எடுக்கலாம், இல்லை வந்து நீங்க மற்ற யூஸுக்குனாலும் எடுக்கலாம். ரைட்டுங்க, பார்த்தாலே நல்லா ஷோ குவாலிட்டியா பட்டாசா இருக்குதுங்க. கேரண்டியா இருக்குங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா கை பழக்க குஞ்சுக்குதாங்க. மெரல்றது அதெல்லாம் எது இருக்காதுங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா கை பழக்கங்க, நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா டாப்பா இருக்குங்க. ரைட், ரைட், கேரண்டியா இருக்குங்க. கேரண்டியா இருக்கு. ஆமா, ரைட். சரி, ஓகே. நம்ம பாத்துட்டு இருக்க சேவலை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா பிரதர்? இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சேவல் எல்லாமே நல்ல பெருவெட்டுங்க. நல்ல வளர்த்திக்கால நல்ல நீட்டு போக்கணும் கொஞ்சம் நல்ல பெரிய பந்தயத்துல கட்டுற கோழிங்க. சரிங்க, இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அளவு பட்ஜெட்டுங்க. ஓகேங்களா, இவங்களோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோ இருப்பாங்க. மூன்றரை கிலோ இருப்பாங்க. சரிங்க, இவங்களோட நிறம் பாத்தீங்கன்னா பூதி அப்படின்பாங்க. வல்ரூர் பொங்கல் அப்படியே பாத்தீங்கன்னா பூதி அடிச்சிருக்குங்க. பார்த்தீங்கன்னா கொடவால் மாதிரிங்க. வால் நல்லா பார்த்தீங்கன்னா விருப்பம் நல்லா கொடவால் மாதிரி இருக்குங்க. இவங்க நல்லா கேரண்டியான சேவலுங்க, கேரண்டியான ஃபைட்டிங்க. கால் நேரம் பார்த்தீங்கன்னா சாரவெள்ளை காலுங்க. சாரவெள்ளைக்கால் பூதிங்க, மத்திப்பூவில் இருக்குதுங்க. நல்லா பூ தாடையெல்லாம் வாட்டி விட்டு நல்லா அருமையாக இருக்குதுங்க. நல்லா ரோசங்க இந்த குஞ்சு. நல்லா கேரண்டியாக பார்த்தீங்கன்னா கட்டலாங்க. வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மாசம் இருக்குங்க. எல்லா நேரத்தோடையும் பார்த்தீங்கன்னா முகையுங்க. ஆமாம், ஆமாம். ரைட், ரைட்டுங்க. இது நம்ம வடைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்களா பிரதர்? தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஆனால் வந்து உங்களுக்கு பெருவெட்டு வடை போடணுங்க. இந்த மாதிரி சேவலுக்கு நல்லா பெருவெட்டு போட்டிங்கன்னா தான் குஞ்சுகள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வருங்க. ஒரு 3.5 கிலோ 4 கிலோ சைஸ் வருங்க. நீங்கள் இந்த மாதிரி சேவலுக்கு வந்து 2 கிலோ 2.5 கிலோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 3.5 கிலோ 3 கிலோ 2.5 கிலோ ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் குஞ்சுகள் வருங்க. ஓகே, ஓகே. ஆமாம், ஆமாங்க. சரி, ஓகேங்க ப்ரோ. இப்போ நம்ம வச்சிருக்கிற சேவலை பற்றி சொல்லுங்க ப்ரோ கொஞ்சம். ஆ பிரதர், நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய சேவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த பூதியினுடைய கூட பிறந்த குஞ்சுங்க. இது அதுக்கு பார்த்தீங்கன்னா மூத்ததுங்க. இது இது பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் நீட்டு போக்கா இருக்குங்க. கொஞ்சம் கால் ஏத்தம் இருக்குங்க. அதை விட பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகுங்க. அதே பூதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொன்ற பொங்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் ஓடி இருக்குங்க. பொன்ற பொங்கு ஓடி இருக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வெயிட்டு கால் நேரம் வயசு எல்லாமே சேம் தானுங்க. மற்றபடிக்கு இதோட ஸ்பெஷாலிட்டின்னு என்னங்க சொல்லுவீங்க பிரதர்? ஸ்பெஷல்னு என்ன பார்த்தீங்கன்னா வேகம் இருக்குங்க. ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டப்பூட்டி குஞ்சுங்க. ரெட்டப்பூட்டி குஞ்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகம் இருக்கும், கொஞ்சம் ரோசம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட குணத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக இருக்குதுங்க. சண்டையிலையும் சரிங்க, கோழி அணையிறதுலையும் சரிங்க, நல்லா வேகமாக இருக்குதுங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பிறந்த பட்டங்களை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பொட்டைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. வெளியிருந்து நல்ல சேவல்கள் தான் பார்த்தீங்கன்னா நல்ல விலையும் கொடுத்து வாங்கிங்க. நல்ல ப்ரீடிங்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுற கொஞ்சம் இருக்கிறீங்க. ஆமாம், ஆமாம், ஆமாங்க. சரி, ஓகே ப்ரோ. நம்ம இப்போ கையில் வச்சுருக்கிற சேவலை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா பிரதர்? நெக்ஸ்ட்டு பார்க்குற சேவல் வந்து பார்த்தீங்கன்னா குருவி பூவில் வந்து பார்த்தீங்கன்னா காகுங்க. இப்போ உடம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா குருத்தில் இருக்குதுங்க. ரக்கையும் வாழ் வந்து பார்த்தீங்கன்னா குருத்தில் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தெரியாது. இன்னொரு 1 மாதம் 1.5 மாதம் ஆகுங்க. வாழ் முழுக்க முழுக்க குருத்துங்க. இவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 11 மாசம் இருக்குங்க. வெயிட் வந்து இப்போ ஒரு 3.75 கிலோ இருக்காங்க. நல்லா இருக்கணும் உடம்புங்க. கால் நேரம் பார்த்தீங்கன்னா பச்சை காலுங்க. கால் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை காலுங்க. நல்லா கால் ஊக்கமான காலுங்க. ஓ சரி, பார்த்தீங்கன்னா தெரியும் கால் நல்ல ஊக்கமான காலுங்க. நல்லா வேகங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக கோழி மேலே வந்து பார்த்தீங்கன்னா கை வைப்பாங்க. நல்லா அருமையான செட்டுங்க. ஓகே, இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக இருப்பாங்க. கோழி பார்க்கறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரன் இருக்குங்க.
கோமாளியா இருக்குங்க ஆனா சண்டை நல்ல கேரண்டியான சண்டைங்க நல்ல அருமையா இருக்குங்க நம்ம கிட்ட இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப பொங்கல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கோழிகள் எல்லாமே சேல்ஸ் ஆயிச்சுங்க ஓ சரி உங்க கிட்ட காமிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்காங்க ஓகே இல்ல அப்படினா ஒரு 20 ரூபாய்க்கு மேல இருந்துதுங்க வீட்ல மட்டுமே ஓகே தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 ரூபாய் இருந்துதுங்க இந்த பொங்கல் டைம்ல நிறைய பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா ட்ரை ஆயி நிக்குதுங்க கடைக்கறையில வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இவ்வளவு இருக்காங்க இன்னொரு ஒரு வாரம் ஆகணும் ஒரு ஆயிச்சுல நம்ம தோட்டத்துல இருக்கிற சேவல் எல்லாமே பாத்தீங்கன்னா மேகோலி ஆக ஆக பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கட்டத்துல பாத்தீங்கன்னா கட்டி ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கழிச்சு நல்லா முகச்சல வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிடுவாங்க ரைட் ஓகேங்க அப்ப வந்து நீங்க சேவல் கட்டத்தறைக்கு வந்ததுக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா நம்ம இன்னொரு விற்பனை பதிவா வந்து நம்ம சேனல்ல போடலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வீடியோ போடலாங்க நல்ல வீடியோவா பாத்தீங்கன்னா கொடுக்கலாங்க நீங்க கட்டாயம் வாங்க வந்து வீடியோ எடுங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோவும் பாத்தீங்கன்னா நல்லா ரீச் ஆகணும் ஓகேங்க ப்ரோ அப்புறம் நம்ம ஃபோன் நம்பர் சொல்லிருங்க சொன்னா தான் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து कांटेक्ट பண்ண முடியுங்க பிரதர் என்னோட பேர் பாத்தீங்கன்னா ராம் ஓகேங்களா நம்ம இருக்கிற லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துல தாராபுரம் மெயின் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுவை அப்படினு சொல்லிட்டு வில்லேஜ்ங்க ஓகே ஓகேங்களா நம்மளோட லொகேஷன் அதுதாங்க நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 7010 816671ங்க நீங்க 24 ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா எப்ப வேணும்னாலும் பாத்தீங்கன்னா கால் பண்ணலாம் இல்ல கால் பண்ணி நம்ம ஏதாவது பாத்தீங்கன்னா டிரைவிங்ல இருப்போம் सपोज வந்து ரிப்ளை எதுவும் பண்ணல அப்படினா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நானே பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா கூப்பிடுவேன் ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா பண்ணுவேன் மத்தவங்க மாதிரி கிடையாது ரெகுலர் कांटेक्टல இருக்கறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்டாவே வந்து பாத்தீங்கன்னா பண்ணி தருவாங்க நம்ம மோஸ்ட்லி லோக்கல்ல கொடுக்கிறது இல்லைங்க வெளியூருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம் ஆந்திரா மகாராஷ்டிரா புனே அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கோழிகள் எடுத்துக்கறாங்க ஓகே தெலுங்கானா கர்நாடகா கடப்பா அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா கோழிகள் கொடுத்துட்டு இருக்கோம் மங்களூர் அந்த மாதிரி எல்லாம் ஓகே ஓகே அவங்களே வந்து எடுத்துக்குவாங்களா இல்ல ஒரு சில பேர் நேர்ல வருவாங்க இல்லனா கார் அனுப்பிடுவாங்க இல்ல அப்படினா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கார்ல எடுத்துட்டு போவோம் அப்படி இல்லனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா பெட்டக்கினே தனியா வந்து பாத்தீங்கன்னா கம்பார்ட்மென்ட் இருக்குங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த என்னென்ன process அந்த process எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் இல்லனா வந்து கூடையில வந்து பாத்தீங்கன்னா வச்சிருவாங்க அது பாத்தீங்கன்னா சேஃபா வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆயிருங்க ஓகே நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த மோசடி எது இருக்காதுங்க கோழி அடிக்கணும் அடிக்குங்க அடிக்காதுன்னா அடிக்காதுங்க கோழி இதுதான் அப்படினு சொல்லி தெளிவா பார்த்து தெளிவா பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க ஓகே ஆமாமாங்க ரைட்ங்க அப்போ நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ்க்கு உட்பட்டு தான் பண்ணி கொடுக்கறீங்க. பிரதர் ஆமாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதன்படி பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இல்லீகலா இல்லாம லீகலா போகுங்க. இல்ல அப்படினா நம்மளுக்கும் ப்ராப்ளம்ங்க. நம்ம கிட்ட இருந்து கோழி வாங்குற குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மீட்டுக்காக மட்டும் கொடுக்கிறது கிடையாதுங்க. மீட்டுக்கு யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. கோயிலுக்கு அறுக்கணும் இல்ல அறுத்து சாப்பிடணும் அப்படினு சொல்லி கேட்டாங்கனா நம்ம கோழிகள் வந்து கொடுக்க மாட்டோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா தங்கம் போல வச்சிருக்கோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையாட்ட வச்சிருக்கோம். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேக்குறாங்க எனக்கு 1000 ரூபாய்க்கு இருக்குமா 300 ரூபாய்க்கு இருக்குமா அப்படினு. அப்படிப்பட்ட போஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கறிக்கடையில போய் எடுத்துக்கலாங்க. தப்பே கிடையாதுங்க. கறிக்கடையில எடுத்துட்டு போய் ஆசைப்பட பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுக்கலாம். மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த கோழிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அழிஞ்சிட்டு வர இனங்க. இவங்களை வந்து பாத்தீங்கன்னா மேலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அழிக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா அது முடியாதுங்க. நம்மள மாதிரி பாத்தீங்கன்னா இளைஞர்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாதி இன கோழிகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரீடை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திட்டு வரணுங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற சேவல் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 தான் இருக்குங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்துல இருக்குதுங்க. தோட்டத்தோட அப்டேட் வீடியோ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போடலாங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்குங்க. மத்த எல்லாமே சேல் பண்ணிட்டாங்க. ரைட் சரி ஓகே ரொம்ப நன்றிங்க ப்ரோ. ஓகே பிரதர் ஓகேங்க.